தமிழில் மீண்டும் நடிப்பேன் ஐஸ்வர்யா ராய் பச்சன். நல்ல கதை அமைஞ்சா தமிழ் படத்தில் மீண்டும் நடிப்பேன்னு நடிகை ஐஸ்வர்யா தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் ஸ்டெம் செல்லை தானாக தர முன் வரணும்னு நடிகை ஐஸ்வர்யா ராய் சொல்லியிருக்காங்க. இரத்த அணுக்கள் தொடர்பான பல நோய்களுக்கான சிகிச்சையில் ஸ்டெம் செல் முக்கிய பங்கு வகிக்குது. குழந்தை பிறந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அதோட தொப்புள் கொடியிலிருந்து ஸ்டெம் செல்லை எடுத்து அதை பிரத்யேகமாக பாதுகாக்கிறதன் மூலமாக எதிர்காலத்தில் அந்த குழந்தையோ அதோட உறவினர்களோ இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட இரத்த அணுக்கள் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு ஸ்டெம் செல்லை கொண்டு எளிதில் சிகிச்சை அளிக்க முடியுமா? இதை கருத்தில் வச்சு இந்திய அளவில் கடந்த 10 ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகள் கிட்டேருந்து பெறப்பட்ட 100,000 ஸ்டெம் செல் அலகுகளை லைஃப் செல் நிறுவனம் பிரத்யேகமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஸ்டெம் செல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் ஸ்டெம் செல் வங்கியை லைஃப் செல் நிறுவனம் துவங்குச்சு. இதை பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராய் துவக்கி வச்சாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ராய் பேசும் பொழுது ஸ்டெம் செல்லோட அவசியத்தை பற்றி எடுத்துரைச்சாங்க. இதோட மருத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் ஸ்டெம் செல்லை தானமாக தர முன் வரணும்னு சொன்னாங்க. சென்னை ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால தன்னோட மகளோட வந்திருந்தாங்க. தமிழில் நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சா நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எந்திரன் 2ல நடிக்க தயாருன்றதை சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க ஐஸ்வர்யா.